ஒரு பக்தன், நீங்க பாருங்க சாய்பாபா வந்து அந்த ஷீரடியில் இருக்கிற நிறைய பக்தர்களுக்கு ஒரு காய்ச்சலா எல்லாரும் இங்க வந்துருவாங்க, உடம்பு முடியலையா வந்துருவாங்க, ஏதாவது ஒரு நோயா சாய்பாபா கிட்ட வந்துருவாங்க. சாய்பாபாவே ஒரு சில சமயத்தை சொல்லியிருக்கிறார், ஆவூனா என்கிட்டயே தூக்கிட்டு வர்றீங்களாப்பா ஐயோ அப்படின்னு இருக்கிறாரு. ஆனால் குணப்படுத்தி இருக்கிறார், இதெல்லாம் செய்திருக்கிறார். ஒரு பக்தன் கண்ணில் ஏதோ ஒரு நோய், கண்ணு சிவந்து போச்சு, குல்கர்ணி கிட்ட போறான், மருத்துவரே எனக்கு கண்ணு போச்சு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஏதோ ஒரு மருந்து போட்டிருக்கிறார். ஏறக்குறை குருடன் ஆயிட்டான், ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு அந்த பக்தனை தூக்கிக்கிட்டு போறாங்க சாய்பாபா கிட்ட. சாய்பாபா ஒரே நிமிஷத்துல அதை குணப்படுத்திடுறார். சாய்பாபா கிட்ட அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. நான் என்ன பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரியான நான் இயேசுவின் வரலாறை சொல்லும் போதே சொன்னேன், இது போன்ற சித்திகளின் மீதெல்லாம் ரமண மகரிஷி சொன்னது போல் எந்த ஒரு ஆன்மீகவாதியும் கவனம் செலுத்தக்கூடாது என்று. சாய்பாபா அந்த ஷீரடியில் இருக்கும் எல்லா மக்களையும் குணப்படுத்துகிறார் குணப்படுத்துகிறார் குணப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இது போன்று செய்ததுக்கே நான் ஒரு சின்ன கருத்தை முன்வைத்தேன். ஒவ்வொரு மனிதனும் தான் அனுபவிக்க வேண்டிய கர்மாவை தானே அனுபவிப்பது என்பது மிக மிக உசிதமான ஒன்று. ஆன்மீகவாதிகள் இது போன்று குறுக்கே நுழைந்து அந்த கர்மாவை தான் வாங்கி கொண்டு செல்வது என்பது இயல்புதான். ஆனால் அந்த ஆன்மா உண்மையிலேயே முக்தி நிலை அடைவதற்கு அது ஒரு தடையாக இருக்குமோ என்பது என்னுடைய அலசல். என்ன தவறு செய்தானோ அந்த தவறுக்கான வினையாக அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காமல் கடவுளே எனக்கு ஒரு துன்பம், என் துன்பத்தை காப்பாற்ற மாட்டாயா என்று ஒரு ஆன்மீகவாதியின் காலில் வந்து விழும் பொழுது அதை இவர் ஆன்மீகவாதி வழித்து கொண்டு செல்வது என்பது அந்த ஆன்மாவிற்கு அல்லது எனக்கு இந்த கர்மாவின் மீது புரிதல் கொஞ்சம் கம்மியா ஏதோ என்று என்னுடைய அலசல் சென்று கொண்டே இருக்கிறது. பாபா சாய்பாபா பிச்சை எடுக்கிற விதமே அழகு. ஒவ்வொரு நாளும் என்னதான் பிரபலமாக இருந்தாலும், என்னதான் பாய்ஜாபாய் அவள் போக மீதி எத்தனையோ பேர் வந்து சாப்பாடு கொடுத்தாலும், அந்த மசூதியிலேயே நிறைய கோதுமை மூட்டைகள் அரிசி மூட்டைகள் எல்லாம் இருந்தாலும் சாய்பாபா பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக சென்று பிச்சை எடுக்காமல் இல்லை. ஒரு சில சமயங்களில் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை கூட எடுப்பார், ஒரு சில சமயத்தில் ஒரு நாளைக்கு 10 தடவை கூட எடுப்பார். 10 தடவை எதுக்குள்ள போய் பிக்ஷை எடுக்கிறார் என்று நண்பர்கள் மகாசபதி எல்லாரும் ஆச்சரியப்பட்ட போதுதான் தெரியும், 10 தடவையான பிச்சை எடுத்துட்டு வந்து நிறைய சாப்பாடு சேர்த்து வச்சிருப்பார். அன்னைக்கின்னு சாய்பாபாவை பார்க்கறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவார்கள், அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து காலியாக்குவார். இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. நானா சாகே பத்மா சரஸ்வதி சொன்னேன்னு தெரியுமா, அவர்களுக்கு குழந்தை பிறந்தது தெரியுமா, நானா சாகேப்புக்கு சாய்பாபாவுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசை, ஒரு கட்டில் வாங்கிட்டு வந்து சாய்பாபாவுக்கு கொடுத்தார். ஐயோ இதெல்லாம் ஏண்டா கொண்டுட்டு வர்ற, வேண்டாம் சாயி தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாதங்க வச்சுக்கோங்க. சாயி அதை வாங்கி கொண்டார். அந்த கட்டிலின் 4 மூலையிலும் கந்தல் துணிகளை கட்டி 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 மேலே அந்த மசூதிக்கு மேலே கட்டிட்டார். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், ஐயோ இதை வச்சு கட்டின கீழே விழுந்துருமே அப்படின்னு. அது நல்லா நின்றுச்சு. சாய்பாபா நான் இதில் படுத்துக்கிறேன், அவன் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறான். இங்கே பாருங்க, சாய்பாபா நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்கிறான்னு நான் சொன்னேன்ல, இது பதிவு செய்யப்பட்ட அதிசயம். சாய்பாபா அந்த கட்டிலின் மீது எப்படி ஏறுகிறார் என்பதை யாருமே கண்டதில்லை. நாங்கள் பார்க்க போகிறோம், சாயி இப்போ நீங்கள் ஏறுங்க அப்படின்னு நிற்கும்பொழுது அங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பார், டக்குன்னு அப்படி மேலே, அதாவது அவர் ஏறுவது, அதாவது அதை எதுவும் செய்திருக்கிறார், அப்படி டக்குன்னு மறைந்து மேலே கட்டிலின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காசிராம் என்ற ஒரு கேரக்டர் சொன்னேன் தெரியுமா, சீனி எறும்பு ஜானகிதாஸ் கிட்ட வந்துட்டு சொல்லப்பட்டு இங்கே சாய்பாபா கிட்ட வந்துட்டு தீட்சை வாங்கின அந்த ஒரு அற்புதமான கேரக்டர். அவர் வந்துட்டு ஒரு துணி வியாபாரி. அவர் என்ன பண்ணுறாரு, சாய்பாபா கிட்ட வந்துட்டு, சாய்பாபா ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது, என்கிட்ட ஏதாவது காசு நான் நிறையா சம்பாதிக்கிறேன், வேதான் எனக்கு எதுக்கு, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, ப்ளீஸ் வாங்கிக்கோங்க, சரி கொடு, முதல்ல கொஞ்சம் காசு வாங்குவார். சாய்பாபா இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பாருங்கள், என்னப்பா அதான் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீங்கள் பாருங்கள். சாய்பாபா கண்ணை மூடிக்கொண்டு, டே இங்கே பாருடா அந்த காசிராம் எனக்கு வந்துட்டு பச்சை கலரில் ஒரு உடுப்பு கொண்டுட்டு வந்திருக்கான், சாய்பாபா நீங்கள் இதை போட்டுக்கிறணும். அடுத்த நாள் காலையில் சாய்பாபா அந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு கேப்பு ஒரு வெள்ளை கலர் கேப் வச்சு பாய்ஜாபாயெல்லாம் வந்து பார்த்து, ஐயோ என் மகனை பாரு எவ்வளோ அழகாக இருக்கான், இதெல்லாம் நடந்திருக்கிறது. டெய்லி இந்த காசிராம் வந்துட்டு சாய்பாபா என்கிட்ட ஏதாவது காசு வாங்கிக்கோங்க காசு வாங்கிக்கோங்க, டெய்லி சாய்பாபா சரி காசு கொடு காசு கொடுன்னு நிறைய காசு வாங்குவார். ஒரு கட்டத்தில் சாய்பாபா நிறையாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, காசி
எனக்கு இவ்வளோ தேவைப்படுகிறது, இவ்வளோ தேவைப்படுகிறது, இந்தாங்க வச்சுக்கோங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க, உனக்கு இல்லாத உங்களுக்கு இல்லாத பணமா, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிக்கிறேன். ஏன் இப்படி சாய்பாபா கேட்குறார் இந்த காசி கிட்ட? காசி ஒரு அற்புதமான ஆன்மா இருந்தாலும் ஏன் இப்படி கேட்குறாருன்னு சாய்பாபா வாங்கி 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 ஒரு காட்சி நான் ஒன்று சொல்கிறேன். காசிராம் துணி வியாபாரம் ஊர் ஊருக்கெல்லாம் பண்ணிட்டு மாட்டு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஊருக்கு வெளிப்புறம் ஒரு ஒத்தையடி பாதையில் முன்னாடியெல்லாம் மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்குது, திருடர்கள், வழிப்பறி திருடர்கள் மறைத்து விட்டார்கள். காசிராமோட வண்டி தான் கடைசி வண்டி. அவர்கள் வந்து கத்தியை நீட்டவுடன் காசிராம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பணம்லாம் போச்சு எல்லாத்தையும் எடுக்கு, இடுப்பில் என்னமோ ஒன்று காசிராம் முடிஞ்சு வச்சிருக்கிறான், அதை எடுக்கிறதுக்கு அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் வருகிறார்கள். காசிராம் விடவே மாட்டேங்கிறான், சண்டை, பெரிய சண்டை. அது என்னடான்னு அந்த திருடங்க பிச்சு பார்த்துட்டாங்க, அது சீனி. ஆடட்டும், சீனிக்காக மாட இப்படி நீ மண்ணு கட்டுற, நான் என்னமோ தங்கமும் புதையலும் நீ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறபோது காசிராமுக்கு சரியான கோபம், கத்தி எடுத்து ரெண்டு பேரும் குத்தி கொன்னுட்டான். இதுக்கு நடுவில் இன்னொரு கொள்ளையன் வந்துட்டு காசிராமோட தலையில் என்னமோ அடித்தோன்னு காசிராம் மயங்கி வளர்ந்துருக்கிறான், காசிராம் செத்துட்டான்னு எல்லா கொள்ளையர்களும் போயிட்டாங்க. மக்கள்லாம் வந்துட்டு காசிராமை தூக்கிக்கிட்டு சாய்பாபா கிட்ட வர்றாங்க, சாய்பாபா குணப்படுத்திடுறார். இந்த விஷயம் வந்துட்டு போலீஸ் வரைக்கும் போகுது. போலீஸ் வந்துட்டு காசிராமை வந்துட்டு வழிப்பறி கொள்ளையர்களை கொண்ட ஒரு அற்புதமான சிட்டிசன், குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விருது வச்சு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கத்தியை பரிசாக கொடுக்கிறார்கள். காசிராம் அந்த கத்தியை கொண்டு வந்து சாய்பாபாவுடன் குறிக்கிறார். சாய்பாபா அந்த கத்தியை பார்த்து விட்டு, இதை நீ உபயோகிக்காதே, இதற்கான இந்த கத்தியை எங்கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்புறம் இதை வச்சு சுற்றிக்கிட்டு தெரியுவான், எவனடா எவனா திருடன் கிடப்பானா, நமக்கு போலீஸே வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சுற்றிக்கிட்டு தெரியுவான், எவனா திருடன் கிடச்சா குத்திக்கிட்டு தெரியுவான் அப்படின்னு இதனை ஒரு மூலையில் வை துணி வியாபாரத்தை கவனி. இதெல்லாம் சாய்பாபா செய்த அற்புதமான விஷயங்களாக நான் பார்க்கிறேன். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ராபர்ட் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர் சாய்பாபாவை பார்க்கறதுக்காக வருகிறார். ஸ்டாப், சாய்பாபா சொன்ன முதல் ஆங்கில வார்த்தை, டோன்ட் ஸ்டெப் அப் அப்படின்னு சொல்கிறார். உடனே என்னடா என்ன வந்துட்டு உள்ளே வர மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரர் கீழே இறங்குறார். அவனை வெளியே போச்சுள்ள வெளியிலே நிற்கிறார். ஆனாலும் பக்தர்கள் கிட்ட சொல்லி, சரி அவன் துவாரகமை கீழேயே நிற்கட்டும், ஆனாலும் நம்மளை பார்க்கறதுக்கு வந்துட்டான், மற்ற கொஞ்சம் உபகாரங்கள்லாம் பண்ணுங்கள், சாப்பிட்றதுக்கு கொடுங்க, தண்ணி கொடுங்க, ஆனால் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. அந்த வெள்ளக்காரர் ஒரு நாள் வெயிட் பண்ணுறார், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறார், மூன்று நாள் வெயிட் பண்ணி பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் வர 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 சாய்பாபா உள்ளே அனுமதிப்பதில்லை. அவரை தொடுவதே, ஐயா நான் உங்களை தொட்டு அந்த ஸ்பரிசத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன், முடியவே முடியாது, வெளியே போ சாய்பாபா. மூன்று நாளில் வந்துட்டு அந்த வெள்ளக்காரர் ராபர்ட் வந்துட்டு பேக் பண்ணிட்டு, நான் ஊருக்கு போகிறேன்ப்பா, ஊருக்கெல்லாம் போகக்கூடாது, இருங்க, சாய்பாபா உங்களுக்கு உத்தரவு கொடுக்கல. வாட், உத்தரவா? சரி வாங்க, சாய்பாபா கிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. சாய்பாபா, நோ, ஷீரடியை விட்டு போகாதே. என்னது இது? நோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், போகாதே, நான் போகிறேன். பேக் பண்ணிட்டு அவர் கிளம்புகிறார். அவர் போகிறார், ஊரை கிராஸ் பண்ணி போகிற ஒரு இடத்துல மாட்டு வண்டி தவறி விழுந்து அந்த ராபர்ட்டுக்கு சரியான அடி, எலும்பெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிடுது, ரத்தம் கொட்டுது. இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். சாய்பாபா எதற்காக இது சாய்பாபா நிகழ்த்தினாரா அல்லது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகிறது என்பதை சாய்பாபா முன்கூட்டியே சொன்னாரா? என்னமாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சம்பவத்தில் எனக்கு ஒரு நெருடலாகவே இருக்கிறது. எத்தனையோ பேரை காப்பாற்றுகிறார். தனக்கு ஒருவன் சொன்ன பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னா உடனே வலிக்கிற மாதிரி செய்து விடுகிறார் எனும் பொழுது என்னமோ எனக்கு ஒரு நேர்மைத்தன்மையாக என் ஆன்மா சொல்கிற வார்த்தையில் சொல்கிறேன் பெருமக்களே, ஒரு மாதிரி உடன்பாடு இல்லாத மாதிரி நான் சொல்கிறேன்.